ஊறுகாய் இல்லாத வீடே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் லெமன் ஊறுகாய் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வரும். ஃப்ரிட்ஜில் வைக்காமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டி நாடு கிச்சன். லெமன் ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 போல் லெமனை நல்லா ரொம்ப காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் எடுத்துருக்கேங்க. கல்லுப்பு, நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு. செய்முறை பார்த்துடலாங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண லெமனை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்த லெமனை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாலாக கட் பண்ண லெமனை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக எப்படி நம்ம செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு லெமனை வந்து உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெமனை போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் லெமனை போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே உப்பை கொஞ்சம் போட்டுருங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுறேன். மறுபடியும் லெமனை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 2 to 3 days வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. தண்ணி படாத இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க. தண்ணி பட்டுது அப்படின்னா சீக்கிரமாக லெமன் வந்து கெட்டு போயிடும். பாருங்கள், 2-3 நாள்லேயும் நல்லா உப்பெல்லாம் நல்லா இழுத்து அதில் இருக்கிற சார் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊறுகாயை தாளிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் இது எப்போ கம்ப்ளீட் ஆச்சு, நல்லா வருந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருக்கிறப்ப நல்லா வெந்தய வருந்த வாசமும் வரும். அது போக கடுகு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பொரிஞ்சிரும், படப்படன்னு பொரியுங்க. அப்போ இந்த வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயமும் கடுகையும் வந்து ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுமே நம்ம லெமனும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு மிக்ஸ்சரை வந்து இதில் போட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதோடவே அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயும் இந்த மிளகாய் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கீழே ஒட்டாமல் அல்வா பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா நான் ஸ்டிக்கியாக நீட்டாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு ஹேட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 6 months கிட்டே போகாமல் இருக்குங்க. கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் உட்டன் ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெமன் ஊறுகாய் எந்த சாப்பாடோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேமா செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.